கணவனுக்கு துரோகம் செய்கின்ற பெண், அந்த பெண்ணிற்கு யமலோகத்தில் என்ன விதமான தண்டனை என்றால், அவர்களுக்கு நரகலோகத்தில் ஒரு அற்புதமான வாயில் இருக்கு. நினைப்பதற்கே உடலெல்லாம் நடுகின்றது. யமன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கணக்கையும் அவன் வகுத்து எழுதி கொண்டிருக்கின்றார். எப்படி வந்து நாம் செய்கின்ற இன்பம் நம் உடம்புக்கு சந்தோஷம் தருதோ, அதுவிட கொடியமான துன்பம் நமக்கு யமப்பட்டினத்தில் காத்திருக்கின்றது. அந்த தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. குதிக்கின்ற அடல் தரைக்கின்ற ஒரு வெப்பமயமான ஒரு பொம்மையை, இரும்பு பொம்மையை கட்டி பிடிப்பதன் மூலம் அதற்குரிய ஆணோ பெண்ணோ அதனுடைய தண்டனை அனுபவிப்பார்கள். கோடிக்கணக்கான தேள்கள் உள்ள கிணற்றிலேயே தள்ளி எப்படியெல்லாம் இந்த பெண் இன்பங்களை அனுபவித்தார்களோ, ஒவ்வொரு கோயில் ஆயிரக்கணக்கான தேள்கள் கூட்டி கொட்டி கொட்டியே தான் செய்கின்ற வினையினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு தப்பவே முடியாது. ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு ஈடாக பரிகாரம் செய்வதோ, கங்கையில் குளிப்பதோ, காசிக்கு செல்வதோ, மொட்டையடித்துக் கொள்வதோ, எத்தனை கோடி நாமஜபம் பண்ணினாலோ, எத்தனை நதிகளில் முடிதினாலோ, அதற்குரிய தண்டனையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கருட புராணம்னா என்ன? கருட புராணம் என்பது 18 நமதாவது வியாச பகவான் இந்த உலக நன்மை வேண்டி, நன்மை மட்டுமல்ல வருகின்ற கலியுகம் எத்தனை கொடுமையானது, இந்த கலியுகத்தில் வாழ்கின்ற மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டி ஒரு அருமையான ஒரு புராணங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது மொத்தம் 18 புராணம். இந்த 18 புராணங்களிலும் கருட புராணம் மிகவும் சிறந்த புராணமாக கருதுகின்றது. கருட புராணம் வந்து ஏன் சிறந்ததாகவும் கருதுதுன்னா, அந்த கலியுகத்துக்கு தேவையான மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வை தூண்டுகிறது. ஒரு கலியுகம் இப்படி தான் இருக்கும், இந்த கலியுகத்தில் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடந்தால் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம் வாழ்வு இப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை உணர்வை ஊட்டுவதற்காக தான் கருட புராணத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த கருட புராணத்தை வீட்டில் படிக்கலாமா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாதுன்னா, கருட புராணம் என்பது மரணத்துக்கு பின் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதனால் அதை வீட்டில் படிப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகும். அதன் காரணமாக தான் மரணத்தின் தருவாயின் பொழுது கருட புராணம் படிக்கப்படுகின்றது. அப்பொழுது அங்கு அமர்ந்திருக்கின்றவர்கள் கருட புராணத்தில் மரணம் என்றால் என்ன, மரணத்துக்கு பிறகு நாம் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கான தண்டனை எப்படி வகுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலுக்காக தாம் பெற்ற ரெண்டு குழந்தைகளையும் கொன்ற அபிராமிக்கு கருட புராணத்தில் என்ன தண்டனை? கருட புராணம் என்பது சொல்கின்ற தண்டனைகளெல்லாம் நம்மை வந்து அச்சுறுத்துவதற்காக அமைந்திருக்கின்றது. இதையெல்லாம் சத்தியம்தான். வையத்தில் வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என்பது உண்மை. உதாரணமாக நாம் செய்கின்ற நன்மை தீமை, தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்பது ஒரு அருமையான ஒரு பொன்மொழி. உதாரணமாக இந்த கலியுகத்தில் நம்முடைய சுயநலத்திற்காகவும் அற்ப சந்தோஷத்திற்காக நாம் செய்கின்ற மகா பாவத்திற்கான தண்டனை மிக கடுமையாக வகுக்கப்படுகின்றது. கருட பகவான் கூறுகின்றார், கலியுகத்தை நினைத்தாலே எனக்கு நடுக்கமாக இருக்கின்றது. இப்படி உதாரணமாக கணவனுக்கு துரோகம் செய்கின்ற பெண், அந்த பெண்ணிற்கு யமலோகத்தில் என்ன விதமான தண்டனை என்றால், இவள் யாரை கணவனை மீறி வேறொரு ஆணை இவள் கட்டி தழுவினாலோ, இல்லை ஒரு மனைவி அடுத்த பிறன் மனைவியை இவன் கட்டி தழுவினாலோ, அது தர்மத்திற்கு மீறிய செயல். அவர்களுக்கு நரகலோகத்தில் ஒரு அற்புதமான வாயில் இருக்குது. நினைப்பதற்கே உடலெல்லாம் நடுகின்றது. அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த தவறை இவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக தான். இப்போ உதாரணமாக ஒரு அழகான ஒரு ஆண் பிறன்மனை நயத்தான், அடுத்தவன் மனைவியின் ஆசைப்பட்டு அந்த குடும்பத்துக்கு சீர்குலைத்தான் என்றால், ஒரு அழகான பெண் உருவத்தை செய்து, அது நெருப்பு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பெண் பதுமையை செய்து, அந்த கொதிக்கின்ற அந்த தனத்திருக்கின்ற அந்த பதுமையை யம கிங்கிரர்கள் அந்த பதுமையை கட்டிப்பிடிக்க சொல்வார்கள். அப்போது அது எவ்வளோ பெரிய கொடிய வேதனையை தரும். அதே மாதிரி ஒரு பெண் கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய எல்லை மீறிய ஆசையின் காரணமாக தவறு செய்கின்றாள் என்றால், ஒரு ஆண் பதுமை செய்து அந்த ஆண் பதுமையை இந்த பெண் கட்டிப்பிடிக்க வேண்டும். அப்படி கட்டிப்பிடிப்பதன் மேலும் ஏற்படுகின்ற மிக கொடுமையான வேதனையை அவள் உணர்வாள் என்பதற்காக ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த கருட புராணத்தில் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் காத்திருக்கின்றது. தவறு செய்பவர்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், இங்கு வேணாலும் அப்படி இருக்கலாம், ஆனால் யமப்பட்டினத்தில் தீர்ப்புகள் திருத்தப்படாது. செய்கின்ற தவறுக்குரிய தண்டனை அவர்கள் அனுபவித்தே தீரும். அதுவும் சாதாரணமாக இல்லை, மிக கடுமையான முறையில் தண்டனை அவர்களுக்கு காத்திருக்கின்றது. இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கருட புராணத்தில் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்றால், பெண்ணை
தாயாய் தெய்வமாய் கருதுகின்ற புண்ணிய பாரத பூமி இது. இங்கே பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தெய்வ நிலையில் வைத்து வழிபடக்கூடியவர்கள். அந்த பெண்கள் சூழ்நிலையின் காரணமாக அற்ப சந்தோஷத்திற்காக கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு பிற ஆண்களை நோக்கி நகர்வதன் மூலமாக மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குதிக்கின்ற அடல் தரைக்கின்ற ஒரு வெப்பமயமான ஒரு பொம்மையை, இரும்பு பொம்மையை கட்டி பிடிப்பதன் மூலம் அதற்குரிய ஆணோ பெண்ணோ அதனுடைய தண்டனை அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கூறியது மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு தவறு என்பது இன்னொரு தவறுக்கு வழிகாட்டும், அந்த தவறு இன்னொரு தவறுக்கு வழிகாட்டும். இப்படி ஒவ்வொரு தவறாக என்ன பண்ண முடிவில் பால் நரகத்துக்கு தான் செய்யும். இந்த பெண் ஆசை வயப்பட்டு செய்கின்ற தவறு ஒரு அநியாயமாக ரெண்டு உயிர்களுக்கு சாவதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெண்களையெல்லாம் இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை அந்த லோக யமப்பட்டினத்தில் காத்திருக்கின்றது. யமன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கணக்கையும் அவன் வகுத்து எழுதி கொண்டிருக்கின்றார். நம்மை நோக்கி எப்படி வந்து நாம் செய்கின்ற இன்பம் நம் உடம்புக்கு சந்தோஷம் தருதோ அதுவிட கொடியமான துன்பம் நமக்கு யமப்பட்டினத்தில் காத்திருக்கின்றது. அந்த தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. காமமே, அதீத காமமே கொலைக்கு காரணம். கொலை செய்வது என்பது மிகப்பெரிய கொடிய தண்டனை. அதற்கு ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை, அவர் பெரிய கொதிக்கின்ற எண்ணெயில் யமகிங்கிரர்கள் அந்த இருவரையும் தூக்கி அந்த கொதிக்கின்ற எண்ணெயிலே முக்கி முக்கி எடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை 1000 கோடிக்கணக்கான தேள்கள் உள்ள கிணற்றிலே தள்ளி அந்த தேள்கள் எப்படியெல்லாம் இந்த பெண் இன்பங்களை அனுபவித்தார்களோ ஒவ்வொரு கோயில் 1000கணக்கான தேள்கள் கொட்டி கொட்டி கொட்டியே தான் செய்கின்ற வினையினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதிலிருந்து அவர்களை தப்பவே முடியாது. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கருட புராணத்தில் இருக்கு? கருட புராணத்தில் இது எத்தனையோ உதாரணம் மூலமாக நம்ம அதுக்கு விளக்கங்களை நாம் சொல்லலாம். உதாரணமாக ஒரு நல்ல உத்தமமான ஒரு பெண் மீது ஒரு கணவன் சந்தேகம் கொண்டு வார்த்தை என்ற அம்பை பாய்ச்சும் பொழுது அந்த பெண் சிந்துகின்ற ஒவ்வொரு சுட்ட கண்ணீரும் கொதிக்கும் கனலாக நீராக மாறி அந்த கணவனை பின்னால் பாதிக்கும். அதே மாதிரி அந்த பெண் அந்த கணவன் மீது சந்தேகப்பட்டு அந்த கணவன் மனவேதனைப்படும்படி வைத்தால் அதே நிலைதான் இந்த பெண்ணிற்கும் கொதிக்கின்ற ஓடுகின்ற ஒரு வெந்நீர் ஆற்றிலே இவர்கள் தள்ளப்படுவார்கள். குழந்தைங்க மேலே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை? இதை கேட்பதற்கே மனம் நடுங்குகின்றது. இந்த பாரத பூமியில் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நினைத்து நான் மட்டுமல்ல முன்னோர்களும் ரிஷிகளும் வேதனைப்பட்டிருக்கின்றார்கள். இதே கேள்வியை தான் சூத முனிவர் வந்து வியாச பகவானிடம் கேட்கும்பொழுது கருட புராணத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கான தண்டனை உண்டா, தண்டனை இருந்தால்தானே அவர்கள் தவறு செய்யாமல் தப்பிக்க முடியும் என்று கேட்டபொழுது வியாச பகவான் சொல்கிறார். இதே கேள்வியை கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கேட்கும்பொழுது நாராயணனுடைய உடலில் வேர்வை கொட்டுகிறது. இப்படிப்பட்ட கொடியவர்கள் காமத்தின் காரணமாக இப்படி செய்கின்றவர்கள் மிகப்பெரிய தண்டனை அல்ல வேண்டது. பால் நரகத்தில் அவர்கள் மட்டும் அந்த நரகத்தில் விழுவதுமில்லை, அவர்களை சேர்ந்து 6 தலைமுறையை செய்தவர்களும் இந்த கூடிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இந்த தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது என்பதை கருட புராணம் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறது. பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சு கருட புராண தண்டனையிலிருந்து தப்பிக்கலாமா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதல் சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு தவறு செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் என்பது ஜோதிடத்தை போலெல்லாம் யமப்பட்டணத்திலாம் கிடையவே கிடையாது. தவறு செய்தவனுக்குரிய தண்டனை மிக கடுமையாக காத்திருக்கிறது. ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு ஈடாக பரிகாரம் செய்வதோ, கங்கையில் குளிப்பதோ, காசிக்கு செல்வதோ, மொட்டையடித்துக் கொள்வதோ, எத்தனை கோடி நாமஜபம் பண்ணினாலோ, எத்தனை நதிகளில் முடிதினாலோ அதற்குரிய தண்டனையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. மிக கடுமை. தவறு செய்த இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால், தவறு செய்தவன் இங்கே பாவ மன்னிப்பிற்கே வேலை கிடையாது. பாவமணி அக்னி சாட்சியாக ஒரு பெண் ஒரு கணவனை கைப்பிடித்து தீயை வளம் வந்து அவள் வாழ்கிறாள். இவன் இவனுக்கு உன்னை நம்பி நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி கணவன் கையை பிடிக்கின்றால் உன்னை கையை உன்னை வாழ்நாள் புறம் காப்பாற்ற வேண்டும் என்று கணவன் சொல்கிறான். இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவிக்கோ துரோகம் செய்தால் அக்னியைப் போல் அவர்கள் வாழ்வு மட்டுமல்ல இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் மிகப்பெரிய நெருப்பு வளையத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பது திண்டம். ஆனால் இந்து தர்மத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இந்த நல்லா பார்த்தீங்கன்னா முற்பிறவி கதைகள்னு நிறைய வரியார் சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. முற்பிறவி இன்றைக்கி ஒரு பெண் சொல்கிறா, ஐயா நான் 24 முறை இறைவனையே நினைக்கின்றேன், எப்பொழுதும் தெய்வத்தையே நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னை ஒருத்தர் கெடுத்துட்டானே, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது, நீ செய்ததுக்கு தவறு போன ஜென்மத்தில் 100 பெண் கெடுவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கிறாய், அதனுடைய தண்டனை இப்பொழுது அனுபவிக்கிறார். ஜென்மம் இந்து ஜென்மத்தை பொறுத்தவரைக்கும் முற்பிறவி உண்டு.
நம்முடைய முற்பிறவியெல்லாம் அப்படி தான். இன்றைக்கி செஞ்சால் இன்றைக்கி தப்புனா கூட இன்னொரு ஜென்மத்தில் அதுக்கான பதிலை அவங்க தந்தையே ஆகணும். இது எத்தனையோ இருக்குது, கோவலன் கதையிலேருந்து எத்தனையோ கதையில் பார்த்திங்கன்னா, இந்த பிறவியில் நாம் தப்பித்து விட்டாலும் அடுத்த பிறவியில் அதுக்குரிய தண்டனை நாம் அனுபவித்தே தீரும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்து தர்மத்தில் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். எந்த விதமான பிராயச்சித்தத்துக்கு வழியே கிடையாது. அற்புதமான வழிகளை சொல்லுதுங்க ஐயா. கருட புராணத்தை எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் படிக்கக்கூடாது, அந்த கருட புராணத்தை மரணத்தின் மரணமடைந்த இடத்திலும் கோயில்லையும் படிக்கணும்னு. நான் என்னுடைய அனுபவம், என்னுடைய ஆன்மீக பாதை சொல்லுது, தயவுசெய்து கருட புராணம் கண்டிப்பாக ஒரு பாடத்திட்டத்திலே கூட அது வரலாம். பாடத்திட்டத்தில் ஒரு சிறு பகுதியாக வரும்போது படிக்கின்ற குழந்தையின் மனசில் ஒரு பயம் வரும். கடவுள் மீது பயம் இருப்பதன் காரணமாக தான் பக்தி வரணும். இப்போல்லாம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கெலாம் பிரதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்தாங்க, இன்றைக்கி 40,000 பேர் வராங்கன்னா அது என்ன பக்தி? இறைவன் மீது பக்தியாக அல்ல, அது வந்து பயம். ஆக பயத்தின் மீது, கடவுள் மீது இருந்த பயம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போனதுனால தான் இத்தனை சீர்கட்டுக்குமே காரணம். அதனால் கருட புராணத்தை என்னுடைய கருத்து என்ன சொல்வேன் என்றால், கருட புராணம் சிறு எதாவது இல்லை படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்டது, அதிக தண்டனை இல்லாவிட்டாலும் பயமுறுத்தப்படாவிட்டாலும் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது மூலமாக அந்த குழந்தைகளை எதிர்காலத்தில் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தியான ஒரு நல்வழி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். கருட புராணத்தை எழுதினது யாரு? நம்முடைய முன்னோர்களாகிய வியாச பகவான். வேதத்துக்கெல்லாம் தாயும் தந்தையுமான வியாச பகவான். வியாச பகவான் வந்து நாராயணுடைய அம்சம். அந்த வியாச பகவான் வந்து நாராயணுடைய அம்சம். அந்த வியாச பகவான் 18 புராணங்களை உலக நலன் வேண்டி தொகுத்தார். அதில் ஒன்று தான் கருட புராணம். கருட புராணத்தை எழுதி நமக்கெல்லாம் நல்வழி காட்டியவர் வியாச பகவான்.